Hi friends, இது விவி அகாடமில இருந்து ஜோதி. ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோரில் வந்து எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஈஸியான வே என்னென்னா, குரூப் ஒன் எக்ஸாமுக்கு வந்து இப்போது இது விட்டுருக்காங்க, கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஏப்ரல் 5ஆம்தேதி தான். ஸோ அதனால் ஃபிப்ரவரி 19 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் போடலாம். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே போட்டு இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து குரூப் டூவில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஸோ இல்லை, எனக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு, என்னால் போட முடியாது குரூப் ஒனுக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, குரூப் ஒன் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா அந்த கொஸ்டின் பேப்பர் வரும். அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி பாருங்கள். எதுக்காக நான் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை வச்சு உங்களால் வந்துட்டு ஒரு இதுக்கு வர முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்கள் வந்து குரூப் டூக்கு வந்து சரியான வழியில் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை இன்னும் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறது தெரிய முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். என்னால் வந்து எக்ஸாம் போய் எழுத முடியும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். குரூப் ஒன்னுக்கு அப்ளை பண்ணிவிட்டு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிட்டு அதில் வர்ற மார்க்கை நீங்கள் பாருங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை. அப்படி இல்லை என்னால் பண்ண முடியாது ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஸ்டின் வந்ததுக்கப்புறமா கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட மார்க்ஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பொறுத்து நீங்கள் குரூப் டூக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை வந்து போகிற வழி வந்து கரெக்டு தானா, இதிலே போனால் போதுமா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஏன் இந்த எக்ஸாம் எழுத சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா யூனிட்டி 8 9 வந்து இன்னுமே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எத்தனை யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த குரூப் 8 சாரி யூனிட் 8 யூனிட் 9 வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்காது. ஆனால் இந்த குரூப் 1 க்வெஸ்சன்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு வேலை என்னவாக இருக்கணும்னா, இந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9லேருந்து ஒரு 70 க்வெஸ்சன் மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இதுலேயும் ஒரு 17 கேட்பாங்களா, இல்லை அதை விட அதிகமாக கேட்பாங்களா கம்மியாக கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனால் கொஸ்டின் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ரெண்டு யூனிட்டும் எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்திருக்குது அந்த ரெண்டு யூனிட்டில் இருந்தோம்னா, ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்மளோட ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வந்திருக்கும். ஒரு 10 கொஸ்டின் வேணால் உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து போயிருக்கலாம். அந்த 10 கொஸ்டினை விட்டுட்டு இந்த 60 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களால் குரூப் டூவில் வந்து யூனிட் 8 யூனிட் 9 சூப்பராக நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வழி, ஒன்று வந்து குரூப் 1 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எழுதுங்க. அப்ளை பண்ண முடியாதவங்க கொஸ்டின் வந்ததுக்கப்புறமா எழுதி உங்களோட மார்க் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்கீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டியது அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எங்கெங்கேருந்து வந்திருக்குது ஸ்கூல் புக்கில் அப்படிங்கிறத வந்து நீங்களே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஸோ அதனால உங்களுக்கு வந்து குரூப் 2 உங்களுக்கு மார்க்கு கூடும். அந்த வேல வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த யூனிட் 8 யூனிட் 9. அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரூப் 2 படிக்கிறவங்க இந்த ஜான்வரி இப்போ முடிய போது இல்லையா, இன்றைக்கி 27 டேட்டு, இந்த மந்த் முடியுதுன்னா இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸை, ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸை இது பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இப்போ ஜான்வரி மந்த்துக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 வெப்சைட்லேருந்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கம்பைன் பண்ணி படிங்க இந்த 3. ஏன் கம்பைன் பண்ணி படிக்க சொல்கிறேன்னா, இது மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும். ரிப்பீட்டட் ஆகும்போது உங்களுக்கு மைண்ட்லேயும் நல்லா நிற்கும். ஸோ இந்த ஒரு 3 PDF நீங்கள் எடுக்கிறீங்க 3 வெப்சைட்டில் இருந்து அப்படின்னா, அதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மந்த்துக்கு உண்டானதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த மந்த் ஓவர் ஆகிடும். இப்படியே உங்களுக்கு வந்து மே மாதம் தான் உங்களுக்கு வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் முடியும் போதும் ஒரு 3 வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து படித்து ஒரு 30-40 கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின பயமும் போயிடும். உங்களுக்கு இந்த யூனிட் 8 யூனிட் 9 உண்டான இது எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 or 9 டாபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சிலபஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை டெய்லி வந்து ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நிறையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ அது மாதிரி ஓல்டு புக்கா நியூ புக்கா அந்த கன்ஃபியூஷன்லாம் மேக்ஸில் இருக்கும். உங்களுக்கு நியூ புக்கையும் நீங்கள் பார்த்தா போதும், நியூ புக் நீங்கள் 6th to 10th வரைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது தான். அதுலேயும் 9th 10th வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது உங்களுக்கு. நானும் மேக்ஸ் வீடியோஸ் வந்து இனிமேல் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியான, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன நிறைய சம்ஸ் போட்டு பார்க்குறத விட என்னென்ன டைப்ஸில் இருக்குது அந்த மாதிரி நிறைய சம்ஸ் எடுத்து போட்டு டெய்லி ஒரு 1 hour நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும், மேக்ஸில் இருக்கிற பயமும் உங்களுக்கு போயிடும்.
ஸோ இது பண்ணும்போது நீங்கள் குரூப் டூ குரூப் டூஏலாம் நல்லாவே உங்களால் மார்க்ஸ் எடுக்க முடியும். குரூப் ஃபோருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் டூ குரூப் டூஏல வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூனிட் 8லேயும் 9லேயும் வந்து நீங்கள் தமிழ்லேயுமே படிக்க வேண்டியிருக்கும். அதாவது இலக்கண பகுதி இல்லாமல் செய்யுள் பகுதியும் உரைநடை பகுதியும் வந்து உங்களுக்கு நிறைய கவர் பண்ணிடுவீங்க நீங்கள் குரூப் டூ குரூப் டூஏலையே. அப்படின்றப்ப குரூப் ஃபோருக்கு நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தமிழில் இலக்கண பகுதி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து ஜிகே, இப்போது நீங்கள் ஃபுல் நீங்கள் வந்து குரூப் டூக்கும் குரூப் டூக்கும் வந்து ஜிகே தான் 175 மார்க்ஸ்க்கு படிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதிகமாக அதையும் படிச்சிடுவீங்க. அதோட உங்களுக்கு சேர்த்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டே வந்துடுவீங்க. அப்படின்றப்ப குரூப் ஃபோருக்கு நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது இலக்கணம் மட்டும்தான் இருக்கும். அப்படின்றப்ப இந்த இயர் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை வந்து யாரெல்லாம் வந்து குரூப் டூவில் நான் பாஸ் பண்ணணும், குரூப் ஃபோரில் நான் பாஸ் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களால் ஏஜ் பாராகலை, என்னால் போட முடியும் குரூப் ஒன்றுக்குன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் எந்த அளவு மார்க் எடுக்கலாம், இன்னும் எந்த அளவு உங்களோட ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்திக்கலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எழுத போகிற இந்த குரூப் டூவும் குரூப் ஃபோர்லேயும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இது என்னோடய ஒரு சின்ன ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம், அட்வைஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு வழின்னு சொல்லிக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை உங்களுக்கு இது மூலமாக இது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.